வியூ ஸ்விட்ச் சேனல். ஸோ இந்த ஒரு என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேக்ட்ரியில் இறங்கி லூப்பு மாதிரி தலகால் தெரியாமல் கண்டபடி கண்ட்ரோல் சமைக்கி கேவலமாக செத்த ஆறு மூமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வீடியோக்கான ரேட்டிங்லாம் கொடுத்துருக்கேன். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, இது ஃபஸ்ட்டு மேட்ச்சு. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இறங்கின உடனே எகிரி மூணடி தாண்டாமல் மண்டேலையே பொங்கு பொங்குன்னு குத்துன ஒரு மேட்ச் தான் இது. ஸோ இந்த மேட்ச்சில் அவ்வளோ எவனும் இறங்க மாட்டான்னு நினச்சி வீராவேசமாக போயிட்டுருக்கும்போது கரெக்டாக ஒருத்தன் வந்து பக்கத்துலேயே இறங்கி முக்கி மூணடி எட்டாமல் மண்டேலையே கரெக்டாக எய்ம் பண்ணி அடித்து விட்டுருவான். ஸோ மண்டேலையே அடித்து விட்டானுங்க, இன்னும் பாதி பேர் இறங்க கூட இல்லை. ஓகே, அந்த மேட்ச் அங்கே அதோட ட்ராப்பு. இதுக்கப்புறம் நம்ம வைக்க போகிறோம் ஆப்பு. ஓகே, இதுதான் செகண்ட் மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் என்னென்னா பிரியாணி வச்சுருக்கிறதுக்கு ரெண்டு அண்டா வச்சுருப்பானுங்க ஃபேக்ட்ரியில். ஸோ ஃபேக்ட்ரியில் பிரியாணி செஞ்சு மேலே வச்சுருப்பானுங்க. ஸோ அதான் ஃபேக்ட்ரி பிரியாணி ஃபேக்ட்ரி. ஸோ இதில் இறக்கி நம்மளை மண்டேலையே அடிச்சு விட்டு காலை வெட்டி எடுத்து பிரியாணிக்கு லெக் பீஸாக போட்டுருவானுங்க. ஸோ இந்த மேட்சை பாருங்கள். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து இறங்குறோம். இந்த அண்டா மேலே ஆல்ரெடி ரெண்டு பேர் இறங்கியிருப்பானுங்க, ஒருத்தனை வந்து கில் பண்ணிடுவோம். இந்த மண்டேனை அப்படியே மண்டையில் அடித்து கில் பண்ணிடுவோம். பெரிய ஏடபிள்யூஎம் பிளேயர் போல். இந்த இடத்துல நான் அலாக்கு பவர் போட மறந்துட்டேன், நான் அலாக்கு வச்சுருக்கேங்கிற நினப்பே வர மாட்டேங்குது இப்போலாம். ஸோ அந்த மேட்ச்சு இதோட ட்ராப்பு. இப்போ அடுத்த மேட்ச் போடுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாதியில் நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த லெட்ஜு மேலே, அது மீன் இந்த காம்பவுண்டு மேலே இறங்கி அங்கேருந்து கீழே இறங்கியிருக்கேன். இறங்கினோன்னே ஒருத்தன் ஓசி கீழே அடிச்சிருவான். இந்தா இந்த வெள்ளை கலர் சட்டை தான், எல்லாமே ஓசியில் தான் வாங்குவான் போல். அந்த வெள்ளை கலர் சட்டையும் ஓசியில் வாங்க கூட ஃப்ரீ ஃபயர்காரனுக்கு கொடுத்தது தான், அதையும் ஓசியில் தான் வாங்கியிருக்கான். ஸோ இந்த மேட்ச்லேருந்து அடுத்த மேட்ச். ஓகே, ஸோ இந்த மேட்ச்சில் என்னதுன்னா இறங்கும் போது திருப்பியும் காம்பவுண்டில் தான் இறங்குவேன். இறங்கி கண்ணு மண்ணு தெரியாமல் கண்டபடி ஓடிக்கிட்டுருப்பேன். பின்னாடியே ஒரு நாய் பக்கத்துலேயே இறங்கிரும். ஸோ அந்த நாயும் கீழே விழுந்துடும். ஸோ பின்னாடியே வந்து குத்திக்கிட்டு இருப்பான். மேக்கி மேலே இருக்கணும் அடிக்க முடியாதுன்னு சொல்லி தெரியாமல் நூபு தான் போல இருக்குது. ஸோ ஓடுவான். இப்போ வந்து நம்ம ஓடிக்கிட்டே இந்த மேட்ச்சில் இருந்ததுனால நம்மளை ஓட விட்டே அடிப்பானுங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் ரைட்டில் திரும்பி நான் ஓடுவேன். இப்போ வந்து நான் அந்த லெட்ஜிலேயே நாலு சுற்றி அந்த நாய் கீழே இறங்கிடுச்சு. இங்கேருந்து அடிச்சிட்ருக்கானா என்ன? நான் அமௌண்ட்டு போடலான்னு நினச்சேன், போட்டிருந்தா ஜாலியாக இருந்திருக்கும். ஆனால் நான் அமௌண்ட்டு போட மறந்துட்டேன். எவனும் சைட்லேருந்து ஏடபிள்யூ வச்சு அடிச்சிட போகிறான்னு சொல்லி. ஸோ இப்போ நான் ஓடிக்கிட்டுருக்கேன். ஓடிக்கிட்டு இருக்கும் போது எப்படி கீழே விழுந்தேனே தெரில, கரெக்டாக ஓடிக்கிட்டு இருந்தேன். நான் எதுவுமே மாற்றலை, கேமராங்களும் மாற்றலை. ஓடிட்டே இருக்கும்போது ஒரு கிளா மண்டையன் வந்து மண்டையிலேயே மசாலா போட்டு வறுத்து சாப்பிடுவான். ஸோ அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சில் ஹைடிங் பிளேஸ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வந்தால் கீழே இருந்துக்கிட்டு இருக்கவன் ஹைடிங் பிளேஸ் சொல்ல விடாமல் இது பண்ணி விட்டுருவான். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ கீழே விழுந்துருவேன். கரும்பு பிடிச்ச அந்த ஸ்டெப்ஸு என்ன பண்ணுதோ தெரில, தள்ளி விட்டுருவேன் கீழே. இந்த மேட்சும் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ கீழே இறங்குறோம். பேகு வேறு சுற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ இறங்கினோன்னே கன்னு கிடைக்கலேன்னு சுற்றிட்டு இருக்கும்போது தலகால் தெரியாத இந்த தாம்சன், கரும்பு பிடிச்ச அந்த தாம்சன் தான் கிடச்சிருக்கு. ஸோ அந்த தாம்சனை வச்சு வெஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் கரும்பு பிடிச்சவங்க கரீனாகாரனுங்க ப்ளூ ஜோனில் போய் ஃபேக்ட்ரியை போட்டு விட்டாங்க. ஒருத்தர் எம்ஃபோரேவனை வச்சு எடுத்தாட்டு அடிச்சிடுவோம். இதுதான் போர்டில் ஃபஸ்ட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இந்த மேட்ச் இதோட ட்ராப்பு. அடுத்து நம்ம வைக்க போகிறோம் ஆப்பு. ஓகே, ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இந்த இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இது. ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலான்னு டிஸ்லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸு ரேட்டிங் சொல்லுங்கள், அண்ட் எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லுங்கள். ஸோ வந்து இந்த வீடியோ அவ்வளோதான். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் வந்து விடைபெற்ற உங்களே வந்து சந்திப்பதுனா உங்கள் ஆறுதராகரன். தேங்க்யூ, லவ் யூ மை கைஸ், பை பை.